Dear Kutis, Anivarakum, Vanakkam, Vandanam, Namaskar. Today, I'd like to give a brief idea regarding cell, the unit of life. அது ஒரு மைண்ட் மேப் மட்டும்தான், ஏற்கனவே நீ படிச்சிருக்க, அதனால ஒரு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஒன்று சொல்லணும்ல அதுக்காக. செல் இஸ் அ ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அது பிளான்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம். ஸ்ட்ரக்சுரல் யூனிட் அப்படின்னு யார் சொல்லுவான்னா செல்ல தான் சொல்லுவோம். பிளான்ட் செல் படிச்சிருக்கேன், அனிமல் செல் படிச்சிருக்கேன், இப்போ கேரியோட்டிக் செல் படிச்சிருக்கேன், யூ கேரியோட்டிக் செல் படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைவ் செல்ல, ஒரு லிவிங் செல்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணது யார் அப்படின்னா ஆண்டன் வான் லிவான் ஹுக். அந்த ஆண்டன் வான் லிவான் ஹுக் அப்படிங்கிறவர் தான் லைவ் செல்ல ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ண. அப்புறம் ஸ்லைடர் அண்ட் ஷூஆன் நம்ம படிச்சிருக்கோம். செல் தியரி ப்ரப்போஸ்ட் பை ஸ்லைடர் அண்ட் ஷூஆன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுல மேத்யூ ஸ்லைடன் ஆர் மத்யோ ஸ்லைடன் என்ன பண்ணாருன்னா, பிளான்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். Plants are made up of different kinds of cells, like parenchyma, colenchyma, sclerenchyma, xylem, phloem. அதுமாதிரிலாம் சொன்னது யார் அப்படின்னா ஸ்லைடன். ஷூஆன் டிஸ்கிரைப்ட் பிரீஃப்லி அபவுட் த அனிமல் செல் ஸ்ட்ரக்சர். அப்ப அவ ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரப்போஸ் பண்ணது தான் செல் தியரி அப்படின்னு தெரியும். செல் தியரி தெரிஞ்சது தான் செல் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். The new cells are all originated from the pre-existing cells. அதெல்லாம் நீ படிச்சதுதான். இந்த செல் தியரியை ஞாபகம். ஸ்லைடன் ரிலேட்டட் வித் பிளான்ட் செல்ஸ் அண்ட் ஷூஆன் ரிலேட்டட் வித் அனிமல் செல்ஸ். அப்புறம் ராபர்ட் பிரவுன் நியூக்ளியஸ் உனக்கு தெரியும். த டேர்ம் ப்ரோட்டோபிளாசம் காயின்ட் பை பெர்கின்ஜி எல்லாம் ஏற்கனவே படிச்சது ஞாபகம். த டேர்ம் பாக்டீரியா காயின்ட் பை ஏரன்பர்க். அதுக்கப்புறம் ருடால்ஃப் விர்ச்சவ் அப்படின்ட்டு அம்மா நமக்கு அடிக்கடி பண்றது சவ் சவ்னு தெரியும். சவ் சவ் நம்ம தின்றுருக்கோம், சவ் சவ் ரொம்ப டேஸ்டா இருக்கும், அது சவ் சவ். ருடால்ஃப் விர்ச்சவ் அப்படிங்கிறவர் செல் தியரியை மாடிஃபை பண்ணார். அப்ப மாடர்ன் செல் தியரி ப்ரப்போஸ்ட் பை ருடால்ஃப் விர்ச்சவ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் செல், குட்டியூண்டு செல் அப்படின்னு யாரு சொல்லுவா? மைக்கோபிளாஸ்மாவை சொல்லுவா. உனக்கு தெரிஞ்சது largest cell அப்படினா plant cell இல்ல ovule of cycas சொல்லுவா. animal cell வரப்போனக்கு தெரியும், egg of ostrich. ஒரு ஆஸ்ட்ரிச்ல இருந்து, ஆஸ்ட்ரிச்சோட எக்ல இருந்து 24 ஆம்லெட் பண்ணலாமா? கிட்டத்தட்ட 1.3 kg weight இருக்கும். அப்ப எவ்வளவு பெருசு இருக்கும் நீ திங்க் பண்ணி பார்த்துக்கோ. என்னடா ஆம்லெட் ஓவல் முட்டை போண்டா என்னவெல்லாம் திங்குறேன் பாருங்க. ஆனா அப்பா அவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கும். Largest plant cell அப்படினு சொல்லுவோம், ovule of cycas சொல்லுவாங்க. அப்புறம் longest cell அப்படினா fibers சொல்லுவாங்க plant பொறுத்தவரையும். animal பொறுத்தவரையும் nerve cells இருக்க பத்தி அவன largest சொல்லுவோம். எல்லாம் நீ படிச்சது அப்படியே relate பண்ணிக்கோ. அப்புறமா நம்ம முக்கியமா ஞாபகம் என்னது என்ன அப்படின்னா, இது ஜென்ரலி பிளான்ட் செல் ஜென்ரலி செல்ஸ் ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் த ப்ரோகாரியோட்டிக் செல் அண்ட் தென் இஸ் த யூகாரியோட்டிக் செல். Pro means primitive, carrion means nucleus. Organism with an incipient nucleus or primitive nucleus is said to be prokaryote. U means true, carrion means nucleus. Organism with a well-defined nucleus is said to be eukaryote. Appa prokaryote appadina primitive nucleus or incipient nucleus irukum. Eukaryote la true nucleus irukum. அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன் ப்ரோகாரியோடிக் ஆர்கானிசம் த டபுள் வால்ட் செல் ஆர்கானல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்டிட்ஸ் ஆர் ஆல் அப்சென்ட். யூகாரியோட் எடுத்துட்டோம்னா டபுள் மெம்பிரேன் செல் ஆர்கானல்ஸ் இருப்பா. இது தெரிஞ்சது அப்படியே ஞாபகத்துக்கும். அப்புறம் ஒரு ப்ரோகாரியோடிக் செல் எடுத்துட்டோம்னா, அதாவது பாக்டீரியல் செல். நம்மளுக்கு ப்ரோகாரியோட்டிக் எக்ஸாம்பிள் என்ன படிச்சிருப்போம்னா பாக்டீரியா படிச்சிருப்போம். ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு கேள்விப்பட்டிருப்பேன். இல்லை இந்த ப்ளூ கிரீன் ஆல்கே நவ் நோன் அஸ் த சயனோ பாக்டீரியம் அதை படிச்சிருப்பேன். ஏற்கனவே பாக்டீரியா படிச்சதுனால ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். பாக்டீரியல் செல் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோகாரியோடிக் செல். இப்போ ப்ரோகாரியோடிக் செல்லில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ஸ்லைம் லேயர் ஆர் கேப்சூல் இருக்கும், ஃபாலோட் பை செல் வால் இருக்கும், தென் பிளாஸ்மா மெம்பிரேன், தென் சைட்டோபிளாசம் வித் செல் இன்க்ளூஷன்ஸ்.
இப்ப ஸ்லைம் லேயர் அதெல்லாம் வச்சது உங்களுக்கு தெரியும், பாக்டீரியா கிராம் ஸ்டெயின் மெயின்டெய்ன் பண்ணிருந்ததா ரீடெயின் பண்ணிருந்ததா, அதுக்கு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் ஸ்டெயினை ரீடெயின் பண்ணலைன்னா அவளுக்கு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. கிராம் ஸ்டெயின் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் அண்ட் ஷூ மெத்தில் ஆரஞ்சு, ஸோ மெத்தில் ஆரஞ்சு அண்ட் அயோடின் சொல்யூஷன் படிச்சிருப்பேன். செல்வால் எடுத்துட்டோம்னா இந்த பாக்டீரியா, அந்த செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோ கிளைகான் ஆர் மியூகோபெப்டைட் ஆர் மியூரின்னு படிச்சிருப்பேன், அதை பே லிங்க் பண்ணி. பிளாஸ்மா மெம்பிரேன் அப்புறமா இருப்போம், பிளாஸ்மா மெம்பிரேன்ல உனக்கு தெரியும் பாக்டீரியால மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. மைட்டோகாண்ட்ரியா இல்லைன்னா சம்படி ஆல்ஸ் பெர்ஃபார்ம் த ரெஸ்பிரேட்டரி ஆக்டிவிட்டி. அப்போ பிளாஸ்மா மெம்பிரேன்லேருந்து உள்ள ஒரு ப்ரொஜெக்ஷன் வருவா, அந்த ப்ரொஜெக்ஷனோட பேர் மீசோசோம்னு பேர், இன்வால்வ்மென்ட் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன் இஸ் நத்திங் பட் த ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். அப்புறம் சைட்டோபிளாசம் இருப்பாங்க. சைட்டோபிளாசத்தில் என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட் நீ முக்கியமாக ஞாபகம் வேண்டியது, சைட்டோபிளாசம் வித் த ஜீனோமிக் டிஎன்ஏ. பாக்டீரியாவில் ரெண்டு டிஎன்ஏ இருக்கும், த டிஎன்ஏ கன்சர்ன்ட் வித் ஹெரிடிட்டி இஸ் செட் டு பி த ஜீனோமிக் டிஎன்ஏ. த டிஎன்ஏ கன்சர்ன்ட் வித் ஹெரிடிட்டி இஸ் செட் டு பி ஜீனோமிக் டிஎன்ஏ. அனதர் இஸ் த பிளாஸ்மிட், the non-genomic DNA are extracellular DNA present in the cytoplasm of the bacterial species is said to be plasmid. 12th standard la the biotechnology padikrappa this plasmid act as a very good vector or organism la irund innor organism ku genetic material transfer pannanum nu aasapettona this plasmid act as a very good vector. adha thavara ungalukku irukka vendha ribosomes irupa reserve for the material. Cell organelles kadaiyathu, cell reserve for the material yaachum. Enna nerukku glycogen, valuation, oil droplets, fats, crystals, adhu mari langa irukku adhu yaachum. Adukapra eduthundona romba mukkiyam important 70s ribosomes are present. Appra bacteria la paathina flagella projection irukum, perisa irundha vaala flagella solluvom. Finger-like projection, chinnadarpa, adhukku fimbriyenu peru, sex spinous nu solluvom. Flagella act as a locomotory organ, monotrichus, amphitrichus, leucotrichus, peritrichus, atrichus, nachukom. Fimbriae organ of attachment, oru edathula ottikkaradhukku useful la irpa. At the time of conjugation, this fimbriae act as a conjugation tube, conjugation nu padichirpen. Gene transfer in bacteria, conjugation, transformation, and transduction. Transfer of genetic material takes place from one bacterium to the other with the help of a tube conjugation. Transfer of genetic material takes place from one bacterium to the other through a phage vector virus, we are calling it as transduction. If the entire genetic material is transferred, generalized transduction, only a small portion of the genetic material is transferred, specialized transduction, and finally transformation. The principle edile 12th la unak yavaga irukku nenikiren Frederick Griffith experiment adhe indathil yaachukom. Frederick Griffith diplococcus pneumoniae la research pannirundha, appa oru culture mediumathula he killed virulent strain ayum a virulent strain ayum. அப்போ ஹீட் கில்டு விரலன் ஸ்ட்ரெயினில் இருக்க டிஎன்ஏவை ஏ விரலன் ஸ்ட்ரெயின் அப்சார்ப் பண்ணிட்டு இட் வில் பிகம் விரலன்ட். டைரக்ட் அப்டேக் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் பை ஒன் பாக்டீரியம் ஃப்ரம் த அதர் அந்த கேரக்டர் வாஸ் சேஞ்ச்ட், வி ஆர் காலிங் இட் அஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எல்லாம் லிங்க் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ரெக்கார்டிங் த பாக்டீரியல் செல். முன்னாடியே நம்ம பார்க்குறப்பே அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீ கம் டு த யூகாரியோடிக் செல். அந்த பிளான்ட் செல் அனிமல் செல் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். U means two, carry on means nucleus. Organism with a well-defined nucleus is said to be eukaryote. Avala renda pirichiruka, plant cell, animal cell, plantae, animalia, ellathu eukaryote varapadi anga ponu. Edhukku ponu? Five kingdom system of classification. Unicellular eukaryotic organisms are known as comes under protista. Multicellular eukaryotic organisms, that is plants without chloroplast, fungi separate group of adhik prathandi kudichona plant multicellular eukaryotic plants, multicellular eukaryotic animals, animalia, adala vera plants and animals, idala lkg la endha difference padichu.
பிளான் செல்ல செல் வால் இருப்பா, அனிமல் செல்ல செல் வால் இருக்க மாட்டா, பிளான் செல்ல குளோரோபிளாஸ்ட் இருப்பா, அனிமல் செல்ல குளோரோபிளாஸ்ட் இருக்க மாட்டா. பிளான் செல்ல குளோரோபிளாஸ்ட் இருக்கிறதுனால ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அனிமல் செல்ல குளோரோபிளாஸ்ட் இல்லாததுனால ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். பிளான் செல்ல எடுத்துருந்தெல்லாம் ஆட்டோட்ரோப்னால ஸ்டார்ச் இஸ் த ரிசர்வாயர் மெட்டீரியல். இங்கே ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்னால கிளைகோஜன் இஸ் த ரிசர்வாயர் மெட்டீரியல். வாக்யூல்ஸ் ஆர் லார்ஜர் இன் சைஸ், வாக்யூல்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ். அது மாதிரி செல் டிவிஷன் நடக்கிறப்போ உனக்கு செல் பிளேட் ஃபார்மேஷன் பார்த்துருப்போம். சென்டர் டு த பெரிஃபெரி பிளான்ட் செல்லில் இருக்கும், அனிமல் செல்லில் எடுத்துலாம் பெரிஃபெரி டு த சென்டர் படிச்சிருக்கேன், சென்ட்ரிஃபியூகல் சென்ட்ரிஃபியூகல் அதெல்லாம் இங்கே அப்படியே லிங்க் பண்ணிடும். So plant cell animal cell difference over here to the attention. Then cell membrane, the biological membrane, the plasma membrane, the semi-permeable membrane, the differentially permeable membrane, the biological membrane for now. Fluid mosaic model proposed by Singer and Nicholson. According to Singer and Nicholson, the plasma membrane is made up of phospholipid bilayer with the extrinsic and intrinsic proteins. அதெல்லாம் அப்படியே லிங்க் பண்ணிட்டே போகணும். அப்புறம் வேற என்ன ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியம் ரெண்டு வார்த்தைங்க கொடுத்துருக்கேன். ஒன்று ஹியூமன் எரித்ரோசைட் எடுத்துட்டேன்னா செல் மெம்பிரேன்ல 52% ப்ரோட்டீன் இருக்கும், 40% லிப்பிட் இருக்கும். ஓகே, ஃப்ளூயிட் மொசைக் மாடல் இருக்கு பாருங்கள். இந்த ஃப்ளூயிட் நேச்சர், வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பிரேன்? ஃபர்ஸ்ட், இட் ஹெல்ப்ஸ் இன் செல் க்ரோத், it helps in cell division, it helps in endocytosis. Cytosis theriyum cell ulle eduthukirathu, exocytosis padichirukken, endocytosis nachukku, and formation of intercellular junctions. Idu namba adutha tissues padikkira patta padichirukken. So cell membrane role marabaradhingu, plasma membrane varappiye ungalku osmosis nyavama irukum, movement of water molecules from the solution of lower concentration to the solution of higher concentration through the membrane until the molecules are evenly distributed. Water molecules are evenly distributed with there to be osmosis. Our movement of water molecules from higher water potential to lower water potential through the membrane is said to be osmosis. That's what we're going to do. Okay, next we're going to the cell wall. Cell wall now, you know, that's what I'm going to do. Put all the way up to the end. இது மைண்ட் மேப் மட்டும்தான். செல்வாலோட ரோல் தெரியும். செல்வால் ஜெனரலி பிரசன்ட் இன் பிளான்ட்ஸ், ரொம்ப முக்கியம். பிளான்ட்ல செல்வால் இருப்பா. இன் பாக்டீரியா த செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் ஆர் மியூகோபெப்டைட் ஆர் மியூரின். இன் ஆல்கே த செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். இன் ஃபங்கை த செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபங்கல் செல்லுலோஸ் ஆர் சைட்டின் ஆர் கைட்டின். பாரென்கைமா செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். Colenchyma cell wall is made up of cellulose and hemicellulose as well as pectin. In sclerenchyma, the dead cell, the secondary cell wall is made up of a chemical called lignin. Anatomy of the link paniko. Apra pona class padikkira samayathula suberin nu padichirukom. Endodermis la rendu types cell irupa, one per passage cell, innone per Casparian stripes. In the Casparian strips, the cell wall material is suberin. All the cell wall materials are made up of hydrophilic colloids, which imbibe water, which absorb water, but suberin is impermeable. Appa primary cell wall unak theriyum, generally it is made up of cellulose, hemicellulose, pectin like that, as well as proteins. Then secondary cell wall may come, generally it is made up of lignin, middle lamella. Padicha mari nyavarkum ichche idu or cell, idu or cell eduthundella. Adjacent cells are connected by a cementing substance called the middle lamella, made up of calcium pectate and magnesium pectate. Adjacent cell connect pandrathukku plasma membrane cell wall la or hole irukum, adukku pera enna plasmodesmata. Yavarka cytoplasmic continuum idala appadi endrathu. Appa cell wall oda function enna, mechanical support tharuva, rigidity tharuva. அப்புறம் செல்வால் இருக்கிற சமயத்துல உனக்கே தெரியும் பிட் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சு எல்லாம் புதுசாவே சொல்லி தரலப்பா உனக்கு தெரிஞ்சது. வாட் இஸ் அ பிட்? உனக்கே தெரியும் செகண்டரி செல்வால்ல ஜெனரலி லிக்னின் இருப்பா. சர்டைன் ஏரியாஸ் ஆஃப் த செகண்டரி செல்வால், த செகண்டரி செல்வால் மெட்டீரியல் டெபாசிஷன் இஸ் ஆப்சென்ட்.
எந்த ஏரியாவில் செகண்டரி செல்போன் டெபாசிஷன் இல்லையோ அவளுக்கு பிட்டுன்னு பேர். சிம்பிள் பிட்டுன்னு படிச்சிருப்பேன், பேர்டோடு பிட்டுன்னு படிச்சிருப்பேன். இந்த பிட் வரப்ப எங்க வரும்னா ஃபைபருக்கும் ஸ்கில்லர் இருக்கும் வர டிஃபரன்ஸ்ல முக்கியம். ஃபைபர்ஸ் எடுத்துட்டேன்னா ஜென்ரலி சிம்பிள் பிட் இருப்பான், அதுவே ஸ்கில்லரட்ஸ் எடுத்துட்டேன்னா அந்த பிட்ஸ் ஆர் சிம்பிள் ஆர் பிரான்ச்ட். இதெல்லாம் இந்த இடத்துல ஞாபகம். ஓகேயா, இதுதான் இப்போதைக்கு நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய எண்டோ மெம்பிரான் சிஸ்டம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி பாடிஸ், லைசோசோம்ஸ், வாக்குவல் அவெல்லாம் இதில் நம்ம கொண்டு வரலாம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உங்களுக்கு தெரியும், நியூக்ளியஸோட அவ கனெக்ட் ஆயிருப்பா. நியூக்ளியஸோட கனெக்ட் ஆகாம சைட்டோபிளாசத்திலையும் இருப்பான். நியூக்ளியஸோட யார் கனெக்ட் ஆயிருக்காளோ அவளுக்கு மேல என்ன இருக்கும், ரைபோசோம்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவோம். அப்ப டூ டைப்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஒன் இஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அனதர் இஸ் வித்அவுட் ரைபோசோம்ஸ், அதுக்கு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இன்வால்வ்ட் இன் புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் செக்ரேஷன், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எடுத்துனோம்னா இட் இஸ் த மேஜர் சைட் ஆஃப் லிப்பிட் சிந்தசிஸ். அப்ப சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் இருப்பாரு போல அங்க நிறைய இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம். அண்ட் இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ஸ்கெலட்டன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் த சைட்டோபிளாசம் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அப்புறம் கோல்ஜி பாடிஸ் ஆர் டிக்டியோசோம்ஸ் ஆர் கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருப்பான். பேக்கேஜிங் மெட்டீரியல் காதல விழறதா, ஓகே வர வர டவுட்ஸ் எல்லாம் நான் அப்புறம் கிளியர் பண்றேன் அப்படி கொஞ்சம் அப்படியே கேட்டுட்டே வா. கோல்ஜி பாடிஸ் எடுத்திருந்தோம்னா கோல்ஜி பாடிஸ் சொல்லுவா, டிக்டியோசோம் சொல்லுவா. இது எங்க படிச்சிருப்பெல்லாம், ஆக்சுவலி 12th ஸ்டாண்டர்ட்ல ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிக்கிறப்ப ஸ்பெர்மியோஜெனசிஸ்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பேன், அப்படி லிங்க் பண்ணி. The conversion of non-functional spermatid into the functional spermatozoa is said to be spermiogenesis. அப்ப change வரும், non-functional spermatid functional spermatozoa மாறுறப்ப spermatozoa-ல ஹெட் இருக்கும், மிடில் பீஸ் இருக்கும், டெய்ல் இருக்கும். ஹெட் எடுத்துட்டேன்னா அதுல ஆக்ரோசோமும் நியூக்ளியஸும் இருக்கும் படிச்சிருப்பேன். ஹெட் எடுக்கிற சமயத்துல இதான் ஹெட் வச்சுக்கோ, இது மிடில் பீஸ் வச்சுக்கோ, இது டெய்ல் வச்சுக்கோ. அதெல்லாம் suicidal bags in particular because it is rich in hydrolytic enzymes, and the hydrolytic enzymes are active at acidic pH. This is important to understand. அதுக்கப்புறம் எடுத்துக்கணும்னா நமக்கு தெரிஞ்சது வாக்குவல்ஸ் தெரியும். வாக்குவல்ங்கிறது முக்கியமா மூணு சொல்லியிருக்கேன் நான் மட்டுமா தெரிஞ்சுக்கிறேன். பிளான்ட் செல்ல எடுத்துக்கிட்டே வாக்குவல்ஸ் லார்ஜர் இன் சைஸ், அனிமல் செல்ல எடுத்துக்கிட்டே வாக்குவல்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ். அதே மாதிரி நீ முக்கியமா ஞாபகம் வேண்டியது அப்படின்னா போன கிளாஸ் நடத்துறப்ப மெரிஸ்டம் சொல்லி கொடுத்திருந்தேன், ஏபிகல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம். ஜெனரலி பிளான்ட் செல்ல வாக்குவல்ஸ் ஆர் லார்ஜர் இன் சைஸ், பட் இன் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ த வாக்குவல்ஸ் ஆர் ஸ்மாலர் இன் சைஸ் அப்படின்னு ஞாபகம். அந்த வாக்குவல் சுத்தி ஒரு மெம்பிரேன் இருப்பா, இந்த மெம்பிரேனோட பேர் உனக்கு தெரியும், டோனு பிளாஸ்ட்னு பேரு. வாக்குவல் இஸ் என்ரிச்ட் வித் water and sap as well as excreted product. அதல ஞாபகம். அதோட முக்கியம் NCERT ல இது ரெண்டும் கொடுத்திருக்கா இம்பார்ட்டன்ட். அமீபால எடுத்துட்டேல்லாம் இட் பொசஸஸ் கான்ட்ராக்டைல் வாக்குவல். அந்த கான்ட்ராக்டைல் வாக்குவலோட ரோல் என்ன, இட் ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். அது மாதிரி ப்ரோடிஸ்ட், யூனிசெல்லுலர் யூகாரியோடிக் அனிமல்ஸ் ஆர் நோன் அஸ் த ப்ரோடிஸ்ட். அந்த ப்ரோடிஸ்ட் எடுத்துட்டோம்னா ப்ரோடிஸ்ட்ல இதோட ரோல் தெரியும், ஃபுட் வாக்குவல் கேள்விப்பட்டிருப்பேன். அதெல்லாம் ஃபுட்டை என்கல்ஃப் பண்ற சமயத்துல ஒரு வாக்குவல் மாதிரி ஃபார்ம் ஆகும், அந்த ஃபுட் வாக்குவல் அப்படிங்கறத ஞாபகம். பட் ரொம்ப இம்பார்ட்டண்டா ஞாபகம் வேண்டது கான்ட்ராக்டைல் வாக்குவல், அதோட ரோல் என்ன, அமீபால இருக்கும், ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். மாதிரி ப்ரோடிஸ்ட் எடுத்துன்னு எல்லாம் ஃபுட் வாக்குவல் ஃபார்ம் ஆகும் அதை ஞாபகம். ஓகே
இதை மட்டும் குட்டியாக நோட் பண்ணிக்கோ. தென் வி கோ டு குழந்தைலா. நவ் வி கம் டு தி மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா இஸ் செட் டு பி தி பவர் ஹவுஸ் ஆஃப் செல். இது வரப்ப அப்படியே லிங்க் பண்ணிட்டே போகும். இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டபுள் மெம்பிரான் செல் ஆர்கானல் வித் அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பிரான். அதுக்கெல்லாம் நான் போல தெரியும். இன்னர் மெம்பிரான்ல ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருப்பா. வாழ்க்கை கிறிஸ்டியன் பேர் வித் எஃப் ஒன் பார்ட்டிகல்ஸ் படிச்சிருப்பேர், மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பேர். வாட் இஸ் தி ரோல் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா? இட்ஸ் இன்வால்வ் இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், எஸ்பெஷலி ஆக்சிடேஷன். ரெஸ்பிரேஷன் படிக்கிறப்ப நாலு ஸ்டெப் படிச்சிருப்பேர், கிளைகோலாசிஸ், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைரோபிக் ஆசிட், கிரப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஆர் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். நாலு படிச்சிருப்பேர். இதுல கிளைகோலாசிஸ் மட்டும் எங்க நடக்கும் அப்படின்னா, கிளைகோலாசிஸ் த யூனிவர்சல் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஏரோப்ஸ் அண்ட் அனரோப்ஸ். டேக்ஸ் பிளேஸ் ஏரோப்லயும் இருக்கும், அனரோப்லயும் இருக்கும். என்ன பார்ட்ல நடக்கும் அப்படின்னா சைட்டோபிளாஸ்ட்ல நடக்கும். த ரிமைனிங் த்ரீ ஸ்டெப்ஸ் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைரோபிக் ஆசிட், கிரப்ஸ் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஒன் குளுக்கோஸ் மாலிகுல் ஆக்சிடைஸ் டு ஃபார்ம் 36 ATP. That's why mitochondria is known as the powerhouse of a cell. Conversion of two molecules of pyruvic acid into two molecules of acetyl-CoA is said to be oxidative decarboxylation of pyruvic acid. Ella 11th solliddu vane call it panniko. Vera mari sonna two molecules of pyruvic acid oxidized and decarboxylated to form two molecules of pyruvic acid. The second step, the enzyme involved is pyruvic dehydrogenase. Then Krebs cycle or citric acid cycle or tricarboxylic acid cycle, TCA cycle padichirpen. Appo unakku enna agum theriyum, acetyl CoA is completely oxidized, carbon dioxide and water is formed. Acetyl CoA, citric acid, succinic acid, isocitric acid, alpha ketoglutaric acid, succinyl CoA, succinic acid, fumaric acid, malic acid, oxaloacetic acid with enzymes, citric acid synthetase, aconitase, isocitric dehydrogenase, alpha ketoglutaric dehydrogenase, succinyl CoA synthetase, succinic dehydrogenase, fumarase, malate dehydrogenase. Illa enzyme appadiye kondu va respiration. Appa enna agum? Oxidative decarboxylation of pyruvic acid la 2NADH2 form aagum. Krebs cycle எடுத்துட்டேன்னா 6NADH2 to FADH2 and 2 ATP molecules form ஆகும். கடைசியில் ஏற்கனவே கிளைகோலைசிஸ்ல சைட்டோபிளாசத்தில் 2NADH2 ஃபார்ம் ஆயிருப்பா, 2 ATP ஃபார்ம் ஆயிருப்பா. லாஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? ரொம்ப முக்கியம், ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். மைட்டோகாண்ட்ரியா இஸ் எ சென்டர் ஆஃப் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். What is phosphorylation? Addition of a phosphate molecule is said to be phosphorylation, or the conversion of adenosine diphosphate into adenosine triphosphate is said to be phosphorylation. Phosphorylation nadakkunna energy vem during photosynthesis, the energy needed for the synthesis of ATP obtained from sunlight, so photophosphorylation nanu sollu. But respiration, the last step of aerobic respiration, the energy needed for the synthesis of ATP obtained from the oxidation of NADH2 and FADH2, the phenomena is said to be oxidative phosphorylation. And we know that photophosphorylation chloroplast la nadakkum, oxidative phosphorylation mitochondria la nadakkum. One glucose oxidize on 36 ATP form aagum. Adha therinja mitochondria mudichipettu. Adha ellathoda mukkiyam. Mitochondria and chloroplasts are examples for semi-autonomic bodies. Semi-autonomic bodies appadina mitochondria and chloroplast nam yen solra appadina both possesses 70S ribosomes and circular DNA. Ribosome irundal protein synthesis pannikka mudiyum. Adhe mari nee nyavachukka vendathu, circular DNA irundal thanna thane control pannikka mudiyum. அதனாலதான் என்ன சொல்லுவோம், மைட்டோகாண்ட்ரியாவையும் குளோரோபிளாஸ்டையும் செமி அட்டானமிக் பாடிஸ். 11th அப்படின்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் வி கம் டு தி பிளாஸ்டிட்ஸ், லியூகோபிளாஸ்டிட்ஸ் கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ், குரோமோபிளாஸ்டிட்ஸ் கலர்டு பிளாஸ்டிட்ஸ், குளோரோபிளாஸ்டிட்ஸ் கிரீன் கலர்டு பிளாஸ்டிட்ஸ். தெரிஞ்சதுதான் குளோரோபிளாஸ்ட் போட்டோசிந்தசிஸ் தெரியும், குரோமோபிளாஸ்டிட்ஸ்
பெட்டல்ஸ்ல இருப்பா, கொரோலால இருப்பா, யூ நோ த ரோல், அதோட ரோல் இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியும். குரோமோபிளாஸ்டிட்ஸ் அட்ராக்ட் த இன்செக்ட்ஸ் ஃபார் கிராஸ் பாலினேஷன். அது மாதிரி பழத்துல அழகா இருக்கும், அதை நம்மள அட்ராக்ட் பண்ணும். மாம்பழம் நம்மள அட்ராக்ட் பண்றது, கொய்யா பழம் அட்ராக்ட் பண்றது, செர்ரி பழம் அட்ராக்ட் பண்றது, அதுக்கெல்லாம் இந்த குரோமோபிளாஸ்டிக் ஆகும். Colorless plastids are known as a leucoplastid. If the plastid is stored, starch, amyloplastid. If the plastid is stored, oil, alloplastid. If the plastid is stored, protein, alluroplastid. நாங்க படிக்கிறது proteoplastid னு சொல்லுவா, இப்ப alluroplastid னு சொல்லிருக்கோம். Amyloplastid, starch store பண்ணுவா, rice ஞா வச்சுக்கோ. Alloplastid, ஆயில் ஸ்டோர் பண்ணுவா, ஜிஞ்சிலி ஆயில், செசாமம், இண்டிகம் எல்லாம் ஞாபகம். அல்யூரோபிளாஸ்டிக் புரோட்டீன் ஸ்டோர் பண்ணுவா, அதான் அவங்களுக்கு அப்ளிகேஷன். புரோட்டீன் எங்க ஸ்டோர் ஆகுது? பல்சஸ். அப்ப பல்சஸ்ல இருக்கிறது அல்யூரோபிளாஸ்டிக். ஆயில் சீட்ஸ் இருக்கு பாருங்க, அவள்கிட்ட இருக்கிறது அலியோபிளாஸ்டிக். செரேல்ஸ், தானியங்கள்ல இருக்கிறது அமைலோபிளாஸ்டிக். குளோரோபிளாஸ்ட்லாம் போல, பட் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்லணும். குளோரோபிளாஸ்டிக் நம்மளுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, அனாட்டமி படிக்கிறப்ப படிச்சோம், பேரன்கைமா வித் குளோரோபிளாஸ்டிட் இஸ் செட் டு பீ குளோரன்கைமா. அதுதான் நம்ம பாலிஷேடு பேரன்கைமாவும் ஸ்பாஞ்சி பேரன்கைமாவும் பிரிப்போம். அங்கதான் என்ன நடக்கும்? போட்டோ சிந்தசிஸ் நடக்கும். அதனாலதான் நமக்கு என்ன கிடைக்கிறது? சாப்பிட்றதுக்கு ஆகாரமே கிடைக்கிறது. லைட் ரியாக்ஷன், டார்க் ரியாக்ஷன், அதெல்லாம் உனக்கு தெரியும். ஸோ நாங்கள் திட்டுக லைட் ரியாக்ஷன்ல முக்கியமா என்ன நடக்கும், ஏன்னா வி ஆர் கோயிங் டு ஸ்டடி செப்பரேட்லி அபவுட் போட்டோ சிந்தசிஸ், அப்ப அதை பார்த்துக்கோ. ஸோ குளோரோபிளாஸ்ட்ல என்ன நடக்கும்? போட்டோ சிந்தசிஸ், வி வில் கெட் ஸ்டார்ச். ஓகே, நெக்ஸ்ட் வி கம் டு த ரைபோசோம்ஸ். அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ரைபோசோம்ஸ் ஆர் இன்வால்வ் இன் புரோட்டீன் சிந்தசிஸ். இதோட உங்களுக்கு முக்கியம் 12th ஸ்டாண்டர்ட்ல மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் படிக்கிறப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன்ஸ், mRNA, tRNA, rRNA, 70S ribosomes are present in prokaryotes, 80S ribosomes are present in eukaryotes, protein factories. இது தவிர நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? சைட்டோஸ்கெலட்டன். சைட்டோஸ்கெலட்டன் செல்லுக்கு எலும்பு மாதிரி யார் இருப்பா? ப்ரோட்டீன்ஸ் இருப்பான். அது மைக்ரோ டியூபுலா இருக்கலாம், மைக்ரோ ஃபிலமெண்டா இருக்கலாம், அதே மாதிரி எடுத்துனோம்னா இன்டர்மீடியட் ஃபிலமெண்டா இருக்கலாம். தே ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். எங்கேயோ கேட்டகுரல், மசில்ஸ் படிக்கிறப்ப படிச்சிருப்பில், மயாசின், ஆக்டின், ட்ரோபோமயசின் அண்ட் ட்ரோபோனின், த மஸ்குலர் மெஷினரி, த மஸ்குலர் ப்ரோட்டீன்ஸ் படிச்சிருப்பில். ப்ரோட்டீன்ஸ் தான் நமக்கு என்னவா இருக்கு? சைட்டோஸ்கெலட்டனா இருக்கு. அது மாதிரி பிளான்ஸ்லையும் இருக்கலாம். அடுத்த ரெண்டும் உனக்கு தெரிஞ்சது சிலியா அண்ட் ஃபிளாஜெல், அந்த லோகோமோட்டரி ஆர்கன். இட் இஸ் நத்திங் பட் த அவுட் க்ரோத் ஆஃப் செல் மெம்பிரேன். பிளாஸ்மா மெம்பிரேனோட செல் மெம்பிரேனோட அவுட் க்ரோத்தா தான் யார் இருக்கும்? இந்த ஃபிளாஜெல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம். அதுக்கப்புறமா நீ முக்கியமா தெரிஞ்சுக்கணும், குட்டி குட்டியா அது லோகோமோட்டரியில ரொம்ப முக்கியம். இந்த ஃபிளாஜெல்லால மோனோ ஃபைப்ரல்லர் ஃபிளாஜெல்லா பிரசன்ட் இன் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் மல்டி ஃபைப்ரல்லர் ஃபிளாஜெல்லா பிரசன்ட் இன் யூகாரியோட்ஸ். அது ரெண்டையும் இந்த இடத்துல முக்கியமா ஞாபகம். அப்புறம் சென்ட்ரோசோம்ஸ் இருப்பா, அது கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா அவள்கிட்ட ரெண்டு சிலிண்டர் மாதிரி இருப்பா. அவளுக்கு என்ன பேரு? சென்ட்ரியோல்ஸ் பேரு. சென்ட்ரியோலோட ரோல்லாம் உனக்கு தெரியும், ஃபிளாஜெல்லா, சிலியா. அதே மாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் படிச்சிருப்பேன். அது எல்லாத்துக்கும் என்னவா இருக்கும்? பேசல் பாடி. த பேசல் பாடி ஆஃப் ஃபிளாஜெல்லா ஆர் சிலியா அண்ட் த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் என்னன்னா சென்ட்ரியோல்ஸ். அதே மாதிரி நம்ம ஸ்பெர்ம் படிக்கிறப்ப ப்ரோக்ஸிமல் சென்ட்ரியோல், distal centriole, axial filament, which are all developed from the centrosome nu padichirpen idavara pa human spermatozoa structure in also very important adhenum remember microbodies appdinu onnu kuduthirukka ncrt book mudiyirappa microbodies na onnu kedaiyadhu minute vesicles vacuole appdina peris vesicle na chinnadhu minute vesicle with enzymes adukku thana enna solluvom appdina avaroda peru dhaan enna appdina that is microbodies in short. இத மட்டும் நோட் பண்ணிக்கோ. Then we go to the last part. இப்ப நம்ம பார்க்க போறது நியூக்ளியஸ் பத்தி. நியூக்ளியஸ் உங்களுக்கு தெரியும், அதனால நான் நிறைய போல. நியூக்ளியஸ் the controlling center of a cell. It carries hereditary information from one generation to the other. And nucleus is also controls protein synthesis.
அப்ப கண்ட்ரோலிங் சென்டர் ஆஃப் செல் சொல்லுவோம் கேரிஸ் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு தி அதர் அண்ட் இட் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ். The term nucleus coined by Robert Brown. The term chromosome coined by Waldeyer. The term gene coined by Johansson. Upon nucleus, Robert Brown. Chromosomes, Waldeyer. Gene, W. Johansson. And the gene which is one gene, one enzyme hypothesis. One gene. One nucleotide hypothesis. அதே பீடல் அண்ட் டேட்டம் அப்படின்னு ரெண்டு சயின்டிஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. நியூக்ளியஸ் உங்களுக்கு தெரியும், நியூக்ளியர் மெம்பிரேன், நியூக்ளியோபிளாசம், க்ரோமாட்டின் ரெட்டிகுலம் அண்ட் நியூக்ளியோலஸ். அட் த டைம் ஆஃப் செல் டிவிஷன், ஏன்னா இதை பற்றி நாளைக்கு செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் பார்ப்போம். அட் த டைம் ஆஃப் செல் டிவிஷன் த க்ரோமாட்டின் ரெட்டிகுலம் கண்டென்ஸ் டு ஃபார்ம் தி குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸ் உங்களுக்கு தெரியும், நம்மள்கிட்ட எப்பயும் பேரா இருப்பான். Morphologically identical chromosomes are known as homologous chromosomes, one from the paternal side and other from the maternal side. Telocentric, acrocentric, submetacentric, metacentric, adella chromosome oda types yaachu. Nammalde rendu type chromosomes iruka, unukku autosomes nu peru, innathirukku sex chromosomes or allosomes nu peru. Autosomes controls the body characters and the genes present in the sex chromosomes controls the reproductive character. எல்லாத்தையும் ஞாபகம். அப்புறம் வேற என்ன இருக்கும், சென்ட்ரோமியர் இருப்பா, குரோமாட்டிட் இருப்பா, லோக்கஸ், ஃபோக்கஸ், அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறையா போல. இதுதான் குரோமோசோம்னு வச்சுக்கோ. குரோமோசோம்ல எங்க ஜீன் உட்கார்ந்து இருக்காலோ அதுக்கு லோக்கஸ் இருக்கு. The position of a gene or an allele in a chromosome is said to be locus. The locusங்கிற வார்த்தை முக்கியமா ஞாபகம். ஜீன் the basic hereditary unit, Mendelian experiment, allele altering forms of the same gene which controls the different expressions of a single character. Physical expression, phenotype, genetic expression, genotype, adha pathi genetics la paapom. The gene, subunits of gene, molecular biology, cistron, the functional unit of a gene, recon, the portion of the gene undergo recombination, mutant, the portion of the gene undergo mutation, operon, the operator gene, codon, three nucleotides which serve as a code for an amino acid is said to be codon. எல்லாத்தையும் அப்படியே லிங்க் பண்ணிட்டு போயிட்டே DNA is nothing but nucleotide. The nanoparticle of life is nucleotide. Through Human Genome Project, the scientist identified 6.6 into 10 power 9 nucleotides in human genome. What is genome? DNA that resides in a cell is said to be genome. What is genome? DNA that resides in a cell plus cell organelle like mitochondria and chloroplast is known as the genome. Now, abbe ponde irka vendidha. So idha angenga appo paathinde irpom. Appo nee therinjikka vendathu nucleus. The role mutton controls all the metabolic activities of the cell. It carries hereditary information from one generation to the other, and it also controls protein synthesis. Okay, in the nucleus la therinjum apra euchromatin heterochromatin la namba pinadi porata molecular genetics, chromosomal basis of inheritance anganga adha pathi appadiye paathume povom. Okay, I hope neenga ellarum test